இந்த இடம் வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற குராஜபாளையம் அப்படின்ற ஊரில் இருக்குது. மேலே ஒரு பெருமாள் கோயில் இருக்குது, அங்கே தான் போயிட்டுருக்குறோம். பைக்கில் போகிறவங்க போகலாம், காரில் போகிறவங்களும் போகலாம், நடந்து போகிறவங்களும் போகலாம். ரோடெலாம் நல்லா தான் இருக்குது. இப்போ தான் போயிட்டுருக்குறோம். மேலே போயிட்டு எப்படி இருக்கிறத பார்ப்போம். நேராக தெரியுதுங்களா, அங்கே தான் போக போகிறோம்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம். இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வேலூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 25 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற குராஜபாளையம் அப்படின்ற ஊரில் இருக்குது. அங்கே வந்து குராஜபாளையம் பஸ் ஸ்டாண்ட்னு சொல்லிட்டு இறங்கிட்டு இன்னும் அப்படியே ரைட் சைடு வந்தோம் அப்படின்னா பேனர் வச்சுருப்பாங்க, அந்த வழியாக வந்தோன்னா அப்படியே ஊர் உள்ள ஒரு 3 கிலோமீட்டர் வர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் மலை பாதை வந்து ஆரம்பிக்குது. நடக்கணும், இந்த மாதிரி லொக்கேஷன் பிடிச்சிருக்கு அப்படின்றவங்களுக்கு இந்த இடம் ஒரு நல்ல இது. நடந்து வரவங்களும் வரலாம், பைக்கு கார் எதில் வேணால் வரலாம். லொக்கேஷன் நல்லா இருக்குது. இந்த மாதிரி நேச்சர் பிடிக்கும் அப்படின்றவங்க வந்து நல்லா வந்து பார்க்கலாம். ரொம்ப நல்லாவே இருக்குது. சுற்றி மலை தான் ஃபுல்லாக. அப்படியே நடந்து வரும்போது இந்த இடத்துல இருந்து ஒரு 4 மைல் பறந்து போச்சு. இந்த இடத்துல தான் உக்காந்து மயிலெலாம் தீனி சாப்பிட்டு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கான அடையாளம் மாதிரி இருக்குது. நடந்து வரவங்க உட்காரத்துக்கு ஒரு அருமையான இடம். இந்த ரூல்ஸை யாருமே ஃபாலோ பண்ணுறதே இல்லை. கோயில் கிட்ட வந்துட்டோம். ஆக்சுவலாக நம்ம வந்து அந்த இடம் சொன்னோம் அங்கே இருக்கோம்னு நினைக்கிறேன் அப்படின்னா, பட் அங்கே இல்லை, இங்கேயே தான் இருக்குது கோயில். அதுக்கப்புறம் அங்கே மேலே போகிறதுக்கு வழி இருக்குதா பார்ப்போம், முடிஞ்சால் போய் பார்த்துட்டு வருவோம். அங்கே இங்கே சுற்றி செடிலாம் வச்சுருக்குறாங்க. இந்த மலை பார்த்தீங்கன்னா பெருமாள் படுத்துட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். நீ தானேப்பா வழி காட்டி, உன் பின்னாடி தானே வர முடியும். ஏன் போக மாட்டா? உனக்கு யார் இதெல்லாம் சொல்லி கொடுத்தது? பேசக்கூடாதுடா, இப்ப அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டீங்களா எல்லாரும்?
இருக்குது. ஜனலாயா? ஆமா.